காங்கிரஸ் கட்சியும் சிபிஎம்மும் எதிரெதிராக போட்டிடுறாங்க. பாஜக ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி அங்கே பயன்படுத்துகிறாங்க. மூணு ப்ராமினென்ட் கம்யூனிட்டிஸும் கிட்டத்தட்ட ஈக்குவல் பவரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்னா அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் பிஜேபிக்கு சாதகமான ஒரு சூழல். இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு. வாருங்கள் சேமியுங்கள் ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த படம் கேரளா ஸ்டோரி படம் தூர்தர்ஷன்ல போட்டப்ப அதை வரவேற்று அந்த சர்ச்சஸ் பேசியிருக்காங்க. அவங்களும் அதை ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க. கிறிஸ்தவர்கள் இருக்கிற உயர் ஜாதி பிரிவுன்னு சொல்லப்படுது. சிரியன் கேத்தலிக்ஸ்க்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் எப்பயுமே உண்டு. கொம்பு சீவி விடுற வேலையை பிஜேபி செய்ய ஆரம்பிச்சு அதை தான் அவங்க வந்து சோஷியல் இன்ஜினியரிங் வெக்கங்கிட்ட சொல்லுவாங்க. பங்கால் மே தோஸ்தி ஹே, கேரள் மே குஸ்தி ஹே, மேற்கு வங்கத்துல தோஸ்தி நண்பர்கள். ஏன் எங்கும் மோடி வெர்சஸ் ராகுல் இருந்தா? ஆமா, கேரளாவில் ராகுல் வெர்சஸ் பினராயி இருக்கு. ஆமா, கேலி கூத்தின் உச்சம் தான். நேரு காந்தி ஃபேமிலில இருந்து யாருமே அங்க போட்டி போடலன்னா அது என்ன மெசேஜ் கொடுக்கும்? சேஃபா போயிட்டாங்க, தோல்விக்கு பயந்து போயிட்டாங்க. மோடி சொல்றது உண்மை. அதுக்கு ராகுல் காந்தி ஒரு டிரைவிடியன் பாலிடிக்ஸ் முன்வைக்கிறாரு. ஏன்னா தமிழ்நாட்டை எந்த காலத்தையும் நீங்க ஆள முடியாதுன்னு பார்லிமெண்ட்ல சொல்றாரு. ராகுல் காந்தியோட பார்லிமெண்ட் ஸ்பீச்சஸ்னா தமிழ்நாட்டை நம்ம கொண்டாடுறோம், காங்கிரஸோட கோர் ஓட் பேங்க் இருக்க வேண்டிய வட இந்தியாவில் அது அவருக்கு எதிராக திரும்பி கொண்டிருக்கு. இந்தியா அலையன்ஸ் யூபியில ஒரு 20 சீட்டு ஜெயிச்சதுனா கூட நீங்க மோடியை வந்து வீட்டுக்கு அனுப்பலாம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம். கேரளா மாநிலத்தில் 26ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு, 20 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு. அங்கே களம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியும் சிபிஎம்மும் எதிரெதிராக போட்டிடுறாங்க. பாஜகவும் களத்தில் இருக்கிறாங்க. குறிப்பாக வயநாட்டில் ராகுல் காந்தி நிற்கிறாரு, சிபிஐயில் ஆணிராஜா அவங்க நிற்கிறாங்க, பாஜகவில் சுரேந்திரன் அவர் நிற்கிறாரு. கேரளா பொறுத்த வரைக்கும் அங்கே சிறுபான்மையரோட மக்கள் தொகை அதிகம், கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள். பாஜக ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி அங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்லாம் பேசப்படுது, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கேரளா பாலிட்டிக்ஸ் வந்து ஒரு கடுமையான சன்னிங்கில் போயிட்டு இருக்குது. அங்கே வந்து கணிசமான அளவு வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. கிட்டத்தட்ட என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமா, ஏன்னா சப்ஜெக்ட் கரெக்ஷன், 55% தான் ஹிந்துஸ், 45% வந்து 27% என்னமோ முஸ்லீம்ஸ், 18% வந்து ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸ். கணிசமான கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது. இந்தியாவிலே வந்து மூணு ப்ராமினென்ட் கம்யூனிட்டிஸும் கிட்டத்தட்ட ஈக்குவல் பவரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்னா அது கேரளா தான். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஹிந்துஸ் அஃப்கோர்ஸ் அதிகம், பட் அதற்கு சற்று பின்னால் இருந்து ஈக்குவலாக வந்துட்டு இருக்கக்கூடியது யாருன்னா இஸ்லாம் முஸ்லீம்ஸும் கிறிஸ்டியன்ஸும். அதில் ஏ செக்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள் தரப்பில் ஒரு தரப்பில் வந்து அங்கே நிறைய டெனாமினேஷன் இருக்குது. கேத்தலிக் கிறிஸ்டியன் இருக்காங்க, சிரியன் கேத்தலிக்ஸ் இருக்காங்க, இன்னும் ப்ரொட்டஸ்டன்ஸ் இருக்காங்க, அவங்க மலபார் கிறிஸ்டியன்ஸ் வாங்க, அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் உங்களுக்கு அங்கே இருக்குது, நிறைய டெனாமினேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு செக்ஷன் மத்தியில் வந்து பிஜேபி ஊடுருவ ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இந்த இன்ஃபேக்ட் இந்த லவ் ஜிஹாதுன்றதை முதல்ல அங்கே ஆரம்பித்து வச்சது ஒரு கிறிஸ்டன் டயோசிஸ் தான், ஒரு சர்ச்சு ஃபாதர் தான் அந்த பேச்சை ஆரம்பிக்கிறாரு. மோடி வந்து 2022 நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு சர்ச்சுக்கெல்லாம் போனார் டெல்லியில் ஃபஸ்ட் டைம். இந்த வருஷம் போல 2023 போனார், ஒரு அவுட்ரீச் பண்ணார். அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் பிஜேபிக்கு சாதகமான ஒரு சூழல், எ செக்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், நாட் ஃபுல்லி. அது குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இருக்கிற உயர் ஜாதி பிரிவினர் சொல்லப்படுது. ஆமாம், அவங்க மத்தியில் வந்து அந்த ஆதிக்க ஜாதிகள் மத்தியில், ஏன்னா 300 வருஷத்துக்கு முன்னால் வந்து நம்பூதிரிஸ் பெரிய அளவில் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாறினாங்க. அந்த கேத்தலிக் சிரியன் கேத்தலிக்ஸ்க்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் எப்பயுமே உண்டு, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். அதுக்கு என்னென்னா அவங்க ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாலே அதில் மாறினவங்க பெரும்பாலும் வந்து நம்பூதிரிஸ் அண்டு ஆதிக்க ஜாதிகளை சார்ந்தவர்கள். இன்றைக்கு அவர்கள் மத்தியில் பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது ஓரளவுக்கு எடுபட தொடங்கி இருக்கிறது. இந்த லவ் ஜிஹாதை பற்றி சில விஷயங்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த டினாமினேஷனோட சர்ச்சஸ் வந்து பேசுகிறாங்க. இந்த படம் கேரளா ஸ்டோரி படம் தூர்தர்ஷனில் போட்டப்ப அதை வரவேற்று அந்த சர்ச்சஸ் பேசியிருக்காங்க, அவங்களும் அதை ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் பெரும்பாலான மற்ற கிறிஸ்டன் டினாமினேஷன்ஸ்லாம் அதை எதிர்க்கிறாங்க. அங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த குறிப்பிட்ட டினாமினேஷன் உள்ள சர்ச்சஸை வந்து கொம்பு சீவி விடுற வேலையை பிஜேபி செய்ய ஆரம்பிச்சாங்க. அதை தான் அவங்க வந்து சோஷியல் இன்ஜினியரிங்னு வெக்கங்கிட்ட சொல்லுவாங்க. இது கிடையாது சோஷியல் இன்ஜினியரிங், அதை நெகட்டிவ் கனெக்டேஷனில் தான் அவங்க பண்ணுறது.
2014 மோடி வந்ததுலேருந்து இந்த அவுட்ரீச் வந்து ரொம்ப அதிகமாகவே போக ஆரம்பிச்சிது. இப்போ ரீசெண்டாக அந்த கேரளா ஸ்டோரி படத்தை போட்டதில் அது பீக்குக்கு போயிருக்குது அது. பட் அப்படி போனால் கூட வந்து அங்கே பிஜேபியால் கால் ஊன்ற முடியுமான்றது தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மில்லியன் டாலர் க்வெஸ்சன். த்ரீ வே கண்டெக்ஸ்ட்டு, யார் ஜெயித்தாலும் வந்து ஐதர் சிபிஎம் ஜெயிக்கும் அல்லது காங்கிரஸ் ஜெயிக்கும். பிஜேபிக்கான வாய்ப்புன்றது ரொம்ப 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 குறைவு என்று தான் அங்கே கணிக்கப்படுகிறது. லாஸ்ட் டைம் வந்து அங்கே 20 சீட் டோட்டலி, அதில் 19 காங்கிரஸ், 1 சிபிஎம் ஜெயிச்சுது. சிபிஎம் வந்து தமிழ்நாட்டில் 2 ஜெயிச்சாங்க, கேரளாவில் 1 ஜெயிச்சாங்க, மொத்தம் 3 சீட்டு தான் லோக்சபாவில். சிபிஐ தமிழ்நாட்டில் 2 தான் மொத்தமே. சிபிஐ நேஷனல் ரெக்கக்னிஷனே லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு மாநிலத்துக்கான கட்சியாக இன்று சிபிஎம் சுருங்கி போயிருக்கிறது. அதுதான் நேற்று ப சிதம்பரம் சொல்லியிருக்கார், ஒரு மாநிலத்துக்கான கட்சியாக சிபிஎம் சுருங்கி போய்விட்டது என்பது உண்மை. மோடி லாஸ்ட் டைம் பேசும்போது ஃபேமஸ் வேர்ட்ஸ், மோடியோட ஃபேமஸ் வேர்ட்ஸ், பங்கால் மே தோஸ்தி ஹே, கேரள் மே குஸ்தி ஹே. பங்கால் மே தோஸ்தி ஹே, கேரள் மே குஸ்தி ஹே. மேற்கு வங்கத்தில் தோஸ்தி நண்பர்கள், கேரளாவில் குஸ்தி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வரும். பங்கால் இந்தியா எங்கும் கேரளாமே குஸ்தி ஹே. இந்தியா எங்கும் மோடி வெர்சஸ் ராகுல் இருந்தா, ஆமா கேரளாவில் ராகுல் வெர்சஸ் பினராயி இருக்கு. ஆமா, கேலி கூத்தின் உச்சம் தான் அது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்தியா அலைன்ஸோட முக்கியமான பார்ட்னர்ஸ்ல ஒன்று வந்து சிபிஐ. ஆனா அந்த சிபிஐ வந்து தான் வந்து பட்டத்திலவர் சார் ராகுல் காந்திக்கு எதிராக அங்கே கேண்டிடேட் போட்டிருக்காங்க. சிபிஎம் என்ன சொல்றான், எனக்கு இருக்கதே 4 சீட்டு, அது இந்த இதுக்கு எடுத்துறேன்னு அவங்க சொல்றாங்க. ஐ மீன் இல்லைனா அப்படி இருந்தால் தான், இந்த ஃபைட் இருந்தால் தான் பாஜகவை பின்னுக்கு தள்ள முடியும்னு இன்னொரு வாதத்தையும் சொல்கிறாங்க. வெல், அது உங்களுக்கு வந்து இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஓகே. பட் லார்ஜர் கண்டெக்ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ராகுல் காந்திக்கு வட இந்தியாவில் எந்த தொகுதியுமே சேஃப் கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூபியில் 1952 முதல் பொது தேர்தல்லேருந்து ஃபஸ்ட்டு டைம் நேரு காந்தி ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் கூட யூபியில் கண்டெஸ்ட் பண்ணல. பிரியங்கா கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா ஓகே, அதர்வைஸ் சோனியா காந்தி ராஜ்யசபாவுக்கு போயிட்டாங்க, ராகுல் இங்கே வந்துட்டார். ஃபஸ்ட்டு டைம் இந்த 18வது பொது தேர்தல், 17 பொது தேர்தல்களே இவங்களோட ப்ரெசன்ஸ் அங்கே இருந்திருக்கு. இது என்ன பொலிட்டிக்கல் மெசேஜை கொடுக்கும், பவர் டு டெல்லி கோஸ் த்ரூ யூபின்னு வாங்க. யூபி எம்பி சீட்டு கையில் இருக்கிறது தான் ஒரு பிரைம் மினிஸ்டரோட குவாலிட்டி. நடைமுறையில் அப்படி தான் இருக்குது. அது மோடி 2 தொகுதியில் ஜெயிச்சார். 2014 குஜராத் சீட்டை ரிசைன் பண்ணிட்டு வாரணாசி தான் வச்சுக்கிட்டார். இன்றைக்கி அவர் வாரணாசியை தான் வச்சுருக்காரு, வேற எங்கேயும் அவர் போட்டி போடலை. நீங்கள் யூபியிலேருந்து வாக் அவுட், காங்கிரஸ் ஹஸ் வாக்ட் அவுட் ஆஃப் நார்த் இந்தியா ஆல்மோஸ்ட் எஸ்பெஸ் சாரி இன் யூபி. 17 சீட்டு சமாஜ்வாதி பார்ட்டிக்கு, 63 சீட்டு. பெரிய அளவில் இதனால் பலன் வருமானு தெரியாது. ஏன்னா 2022 அசம்பிளி எலெக்ஷனில் 403 சீட்டில் காங்கிரஸ் ஜெயிச்சது 2 சீட்டு. 1.5% என்பது தான் ஓட் பேங்க்கு, 1%. ஸோ யூபியில் வந்து உங்களால் வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல, நேரு காந்தி ஃபேமிலியிலேருந்து யாருமே அங்கே போட்டி போடலைன்னா அது என்ன மெசேஜை கொடுக்கும்? ஸோ சவுத் இந்தியா பார்ட்டியாக காங்கிரஸ் சுருங்குகிறதோ என்ற அச்சம் தாங்க உங்களுக்கு வந்து மேலோங்குகிறது. வயநாடில் அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம் தான் சொல்கிறாங்க. பட் நார்த் இந்தியா விட்டு அவர் ஏன் வெளியில் வந்தார்ன்றது நியாயமான கேள்வி தான். அது நேற்று மோடி பேசுறாருல, சோனியா காந்தி ராஜ்யசபாவுக்கு போனது வந்து சேஃபாக போயிட்டாங்க, தோல்விக்கு பயந்து போயிட்டாங்க. தட்ஸ் அ ஃபேக்ட். மோடி சொல்கிறது உண்மை, மோடி சொல்கிறது உண்மைதான். இந்த விஷயத்தில் சோனியா காந்தியால் நாங்கள் எங்கேயுமே இந்தியா போகிற எந்த நார்த் இந்தியாவில் எந்த தொகுதியும் சோனியா காந்திக்கு சேஃப் கிடையாது. ராஜ்யசபா தொகுதியை சேஃப் இல்லை. இமாச்சல் பிரதேசில் ஆனந்த் சர்மா தோற்று போனார். இல்லை அது 34-34 வந்து ஸ்பீக்கர் ஓட்டை போட்டு ஜெயிச்சிட்டாங்க. இல்லை அதுக்கு ராகுல் காந்தி ஒரு டிரவிடியன் பாலிடிக்ஸ் முன்வைக்கிறாரு, அதனால் அவருக்கு அங்கே ஆதரவு குறையுதுன்றது கூட நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா தமிழ்நாட்டை எந்த காலத்தையும் நீங்கள் ஆள முடியாதுன்னு பார்லிமெண்ட்டில் சொல்கிறாரு பிஜேபியை பார்த்து. அதை ஒரு கையில் எடுக்கிறாரு. அது ஐ மீன் வட இந்தியாவில் வந்து காங்கிரஸ் தன்னோட கேரக்டரை இழந்துகிட்ருக்குங்க. ராகுல் காந்தியோட பார்லிமெண்ட் ஸ்பீச்சஸ்லாம் தமிழ்நாட்டை நம்ம கொண்டாடுறோம், கேரளாவில் கொண்டாடுறோம், பட் காங்கிரஸோட கோர் ஓட் பேங்க் இருக்க வேண்டிய வட இந்தியாவில் அது அவருக்கு எதிராக திரும்பி கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. திரும்பினாலும் அது இன்னொரு மாநில கட்சிக்கு தானே போயிருக்கு. சமாஜ்வாதி பார்ட்டியாக இருக்கலாம், எவ்வளோ தூரம் போயிருக்கேன்னு தெரியாது. மம்தா பானர்ஜி இல்லை, பிஜேபியை யோகி ஆதித்யநாத்தை யூபியில் வீழ்த்துற அளவுக்கு காங்கிரஸ் எஸ்பி அலைன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமானா அது சந்தேகம். எழுதி வச்சுக்கோங்க. இங்கே வந்து சும்மா நம்பிக்கை விதைக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் சோஷியல் மீடியாவில் பேசக்கூடியவங்களும் ஆஹா ஓஹோன்றாங்க எஸ்பி காங்கிரஸ் அலையன்ஸ்க்கு. அது பெரிய அளவில் அங்கே மாற்றத்தை உருவாக்குவது கடினம். காங்கிரஸுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மிக மூத்த தலைவர் ஒருத்தர் சொல்கிறது என்னென்னா, யூபியில் பிஜேபி இஸ் கெய்னிங். லாஸ்ட் டைம் வாங்கினா 65-7 சீட்டு கூட கூடலாம் அவங்களுக்கு, 72 சீட்டு கூட பிஜேபிக்கு இந்த முறை வரலாம். இந்த அலையன்ஸ் வாஷ் அவுட்ன்றாங்க எஸ்பி காங்கிரஸ் அலையன்ஸ். பட் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா இந்த மூணு இடத்துலையும் காங்கிரஸ் இஸ் கெய்னிங்.
ஆனால் யூபியோட பெரிய ப்ராப்ளம் என்னென்னா 80 சீட்டு, அங்கே 70 சீட் அவங்க வந்தாங்கன்னா அவங்க 250 கிராஸ் பண்ணுறது ஈஸி. ஏன்னா நெக்ஸ்ட் இஸ் குஜராத் 226, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அண்ட் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் வந்து 40 சீட்டு. ஸோ 120 + 26 146 சீட்டு. இங்கே எவ்வளோ தூரம் டென்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவு தான் டேலியை குறைக்க முடியும். ஸோ யூபியில் வந்து நீங்கள் பெரிய அளவில் லாஸ்ட் டைம் வாங்கின 65 இன்னும் கீழே தள்ளி சி இந்தியா அலையன்ஸ் யூபியில் ஒரு 20 சீட்டு ஜெயிச்சதுனா கூட நீங்கள் மோடியை வந்து வீட்டுக்கு அனுப்பலாம். ஆல் இண்டியா லெவலில் அதோட எதிரொலி இருக்கும். குஜராத்தை விட்டுருங்க, அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி கம்ப்ளீட்டாங்க. பார்ட் மற்ற பார்ட்டிஸே இல்லை. இன்றைக்கி சூரத்தில் வந்து அன்டிக்ளேர்டாக எலெக்ட் ஆகிருக்கார் ஒருத்தர். ஏன்னா காங்கிரஸ் கேண்டிடேட் வந்து டிஸ்குவாலிஃபைடு, மற்றவன் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டான். ஃபஸ்ட்டு விக்ட்ரி பிஜேபி கிண்டிக்கு குஜராத்தில். ஸோ நீங்கள் யூபியில் டென்ட் பண்ணலன்னா எங்கேயுமே டென்ட் பண்ண முடியாது. சிச்சுவேஷன் இஸ் வெரி சேலஞ்சிங் தான். நீங்கள் அதாவது வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறோம், யூ ஹவ் டு கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். தமிழ்நாட்டில் ஈஸியாக 40 ஜெயிச்சலாம்னு சொல்லலாம். வட இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்ல முடியாது, நிச்சயமாக சொல்ல முடியாது. எனிதிங் மே ஹேப்பன். நன்றி சார. வணக்கம். இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு. வாருங்கள் சேமியுங்கள். ஜியாசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.